ஹாய் திஸ் இஸ் மகாபாரதி இன்னைக்கு ரொம்பவே ஈஸியான ஸ்வீட் பணியாரம் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம் இதை பண்ணுறதுக்கு நான் தோசை பேட்டர் தான் எடுத்திருக்கேன் பணியாரத்துக்குன்னு தனியாக மாவு வரைச்சு பண்ணுறதுக்கும் இந்த தோசை பேட்டரில் பண்ணுறதுக்கும் பெருசாக டேஸ்ட்டில் எந்த டிஃப்ரென்ஸும் இருக்காது ரெண்டுமே டேஸ்ட் சூப்பராக தான் இருக்கும் ஸோ நான் தோசா பேட்டரில் தான் பண்ண போகிறேன் வாங்க தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் தோசை மாவு ஒரு கப் துருவனை தேங்காய் நாலு டேபிள் ஸ்பூன் வாழைப்பழம் ஒன்று ஏலக்காய் மூணு நீங்க ஏலக்காய் பொடி கூட யூஸ் பண்ணிக்கலாம் வெல்லம் நெய் இப்போ நான் எடுத்திருக்கிற தோசை மாவு ஃப்ரெஷ்ஷா அரைச்ச மாவு இந்த பணியாரம் நீங்கள் செய்கிறதுக்கு மாவு கொஞ்சம் கூட புளிச்சிருக்கக்கூடாது லைட்டாக புளிச்சிருந்தாலும் நம்ம எதிர்பார்க்குற டேஸ்ட் வராது டேஸ்ட்டு சொதப்பிடும் ஸோ ரொம்ப திக்காக இருக்கிற மாவாக இருக்கணும் ஏன்னால் நம்ம வெள்ளத்தை பாகு மாதிரி காய்ச்சி தான் இதில் ஆட் பண்ண போகிறோம் மாவு ஆல்ரெடி தண்ணியாக இருந்தால் பணியாரம் இன்னும் ஆயிடும் வெள்ளத்தோட அளவு என்னென்னா நீங்கள் எந்த கப்பில் மாவு எடுக்கிறீங்களோ அதே கப்பில் முக்கால் கப்பு நீங்கள் வெள்ளம் எடுத்தால் கரெக்டாக இருக்கும் இனிப்பு நல்லா சாப்பிட இனிப்பு கொஞ்சம் அதிகமாக தேவைன்னா எந்த கப்பில் நீங்கள் மாவு எடுக்கிறீங்களோ அந்த கப்பு ஃபுல்லாகவே நீங்கள் வெள்ளம் ஆட் பண்ணால் இன்னும் இனிப்பாக டேஸ்ட்டாக இருக்கும் நான் இனிப்பு கொஞ்சம் கம்மியாக சேர்க்கறனால நான் முக்கால் கப் எடுத்திருக்கேன் மாவு திக்காக இருக்கணும் மாவு புளிச்சிருக்கக்கூடாது அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க வாழைப்பழத்தை நல்லா கட் பண்ணி நல்லா ஸ்மாஷ் பண்ணிடணும் வெள்ளத்தை இப்போ நம்ம பாகாக்கிக்கலாம் அதுக்கு கொஞ்சமாக அடுப்பில் வந்து வெள்ளத்தை ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு அதில் ரொம்ப கம்மியாக தண்ணி ஊற்றணும் அதிகமாக ஊற்றிட்டீங்கன்னா மாவு வந்து தண்ணி ஆகிடும் வெள்ளத்தில் நீங்கள் கொஞ்சம் தண்ணி ஊற்றினாலே அது கரைஞ்சி பாகு கரெக்டாக வந்துடும் ஸோ அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் ஸ்லிம்லேயே வச்சுட்டு வெயிட் பண்ணுங்கள் ஒரு டூ மினிட்ஸ்க்கு டூ மினிட்ஸ்லே வெள்ளம் வந்து நல்லா பாகாக மாறிடுச்சு கட்டி எல்லாமே கரைஞ்சிடுச்சு பாகு கொதிச்சிட்டு இருக்கும் போதே அதில் மூணு ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம் அப்போ தான் அந்த வாசனை சேரும் ஏலக்காய் பொடி கூட ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாவில் துருவி வச்சுருக்கிற தேங்காயை நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம் ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கிற வாழைப்பழத்தையும் இந்த மாவில் இப்போ நம்ம ஆட் பண்ணிடலாம் கடைசியாக இந்த பாகையும் இந்த மாவில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் வெள்ளம் நல்லா சூடாக இருக்கும் போதே இதில் ஆட் பண்ணிடணும் கொஞ்சம் ஆரிச்சினாலும் பாத்திரத்தில் ஒட்டிட்டு வரவே வராது மிக்ஸ் ஆகாது ஸோ சூடாக இருக்கும் போதே அந்த பாகை மாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் பனியாரம் பேன் சூடானோனே அதோடய எல்லா ஹோல்ஸ்லேயுமே நான் நெய் போட்டு ஃபில் பண்ணிக்கிறேன் இது இனிப்பு டேஸ்ட் அப்படிங்கிறதுனால நெய்யில் பண்ணாதான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் எல்லா ஹோல்ஸ்லையும் மாவை ஆட் பண்ணிவிட்டு நம்ம போட்டிருக்கிற வெள்ளம் கோல்டன் ப்ரௌனாக சேஞ்ச் ஆகிற வரைக்கும் ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி விட்டுட்டு லிட்டை க்ளோஸ் பண்ணி நல்லா வேக வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் ரொம்பவே சூப்பரான ஸ்வீட் பணியாரம் ரெடி ஆகிடுச்சு இதை தோசை மாவில் தான் பண்ணேன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க அந்த அளவுக்கு இதோட டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதை பணியாரத்துக்குன்னு மா வரைச்சு அதுலேயும் பண்ணலாம் பட் திடீர்னு நம்ம பண்ணும்போது தோசா பேட்டர்லையும் இது பண்ணால் நல்லாயிருக்குங்கிறதுனால தான் நான் இதை இந்த ரெசிபி பண்ணேன் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இது குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்